நல்ல கலர்ஃபுல்லா நல்ல அழகா நல்ல செமையா வந்திருக்கு பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குணம் வேணி சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை கத்திரிக்காய் தொக்கு. இது அதுக்கு என்னெல்லாம் தேவைங்கிறத பார்த்துடலாமா. நான் வந்து ஒரு நாலஞ்சு கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி ஷேப்பில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி ஷேப்பில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு அஞ்சு கத்திரிக்காய் எடுத்து நல்லா கழுவிட்டு சுத்தமாக கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 25 வெங்காயம் கிட்டே பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை அதில் வச்சுக்கிட்டேன். இது வந்துங்க நம்ம வீட்டில் அரைக்கிற குழம்பு பொடி இருக்குது இல்லையா, அது வந்து இந்த ஸ்பூனுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிட்டேன். இது வந்து சாம்பார் பொடி இருக்கு இல்லையா, அது வந்து 1 டேபிள் ஸ்பூன். இது வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் பொடி கொஞ்சம் வச்சுருக்கேன். கல்லுப்பு கொஞ்சம் வச்சுருக்கேங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து கடுகு கொஞ்சம், வெந்தயம் கொஞ்சம், அப்புறம் வந்து மஞ்சள் பொடி கொஞ்சம் வச்சுருக்கேங்க. இவ்வளோதாங்க நம்ம செய்கிறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வீடியோ போகிறதுக்கு முன்னால் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போட்ட கடுகு வெந்தயம் வந்து நல்லாவே பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 25 சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாங்க. வைக்கும் போது கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. நம்ம தொக்கு பண்ணும் போது சின்ன வெங்காயம் போட்டு பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போட்ட வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டு லைட்டு ப்ரௌன் கலரில் வந்துருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் போதுங்க. இப்போ நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கிடலாம். நான் ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். ஸ்டவ்வை வந்து நார்மல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துடலாங்க. தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் கல்லுப்பு சேர்த்துட்டு நார்மலாக வச்சுட்டு நல்லா வந்து வதக்குங்க. நல்லா கொஞ்சம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போட்ட தக்காளி பாருங்கள், அதில் சூப்பராக நல்லா குழஞ்சி நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கணும் பாருங்கள். நல்லா சூப்பராக குழகுழ நல்லா வந்து வதங்கிருச்சுங்க. நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கத்திரிக்காய் சேர்த்துடலாங்க. கத்திரிக்காய் வந்து நல்லா தண்ணியெலாம் வடிச்சுட்டு வச்சுருக்கிறேன். அஞ்சு கத்திரிக்காய், வெள்ளை கத்திரிக்காய், அதை சேர்த்துட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் 2 நிமிஷம் வந்து நல்லா வந்து பிரட்டி விடுங்க. இந்த தக்காளி வெங்காயத்தில் நான் சிம்மில் வச்சுட்டேன். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு வந்து நல்லா வதக்கி விடுங்கங்க. 2 நிமிஷம் வந்து அப்படி கைவிடாமல் நல்லா அப்படி நல்லா பொருளமையாக நல்லா வதக்கி விடுங்க. போட்ட கத்திரிக்காய்ங்க நம்ம வந்து 2 நிமிஷம் வந்து நல்லா வந்து வதக்கி விட்டாச்சு. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பார்த்தீங்களா. கொஞ்சம் கலர் வந்து கொஞ்சம் லைட்டு பிளாக் கலரில் இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள். நல்லா வதங்கிருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கிடலாங்க. நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் பொடி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் வந்து சாம்பார் பொடி வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து வீட்டில் வச்ச குழம்பு பொடி வந்து 2 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து மஞ்சள் பொடி வந்து கொஞ்சம் போட்டுட்டு இதுக்கு வந்து தேவையான அளவு வந்து நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கிடலாங்க. நான் எல்லாமே இந்த ஸ்பூனில் தான் போட்டிருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். அந்த மசாலா கத்திரிக்காய் எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வர்ற மாதிரி எல்லாமே நல்லா பிரட்டி விட்டுருங்க. பிரட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்கங்க. இப்போ நீங்கள் வந்து கத்திரிக்காய் வந்து சப்போஸ் காரம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றிக்காங்க. நான் வெள்ளை கத்திரிக்காய் வச்சுருக்கேன், பெரும்பாலும் அது வந்து காராதுங்க. உங்களுக்கு அப்படி எதுவும் தோணுச்சு அப்படின்னாக்கா நீங்கள் வந்து புளி கரைச்சி விட்டுக்காங்க. நான் இப்போ அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டுதாங்க. ஒரு கிளாஸ் தண்ணி வாக்கில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா அந்த கத்திரிக்காய் வந்து வெந்து வரட்டுங்க. இங்கே உப்பு காரம்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. நான் வந்து 1 கிளாஸ் தண்ணி விட்டுட்டு நல்லா வந்து ஒரு மூடி போட்டு வேக வைக்க போகிறேன். நார்மல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. நான் வெந்துட்டு இருக்கும்போது அப்பப்போ கொஞ்சம் திறந்து பார்க்கலாம், மூடி போடலாம். இப்போ
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு மூடி போட்டுடலாங்க. மூடி போட்டுட்டு நார்மல் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கத்திரிக்காய் வந்து சீக்கிரமே வெந்துடும். நம்ம வந்து கொஞ்சம் அப்போ அப்போ கொஞ்சம் பார்த்துக்கிடலாம். ஓகேங்க, நம்ம வந்து கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய கத்திரிக்காய் இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது, நல்லா கலர்ஃபுல்லாக, நல்லா அழகாக, நல்லா செமையே வந்திருக்கு பாருங்க. ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. தண்ணி எல்லாமே நல்லா வற்றிட்டு நல்ல ஒரு கெட்டி பதத்துக்கு வந்துட்டுங்க. கத்திரிக்காய் தொக்கு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு. ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு வந்து ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய சேனலை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட்ஸ் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.